இதா நீங்க கேட்டிங்களே நீலகிரி எஸ்டேட் பேலஸ் பிரதர் என்ன அசந்து போய் பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஏதாவது அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்களா இல்ல இல்ல இறைய பையன் அடைஞ்சிட்டேன் இவ்வளவு பெரிய இடத்துக்கு நான் மேனேஜரா வந்திருக்கேங்கறதே என்னாலயே நம்ப முடியல ஓ புதுசா வந்திருக்கிற மேனேஜரா வாழ்த்துக்கள் பர ஹலோ பிரதர் 7 ரூபாய் தான நான் பேசுறேன் 10 ரூபாய் கொடுத்துட்டு மீதி 3 ரூபாய் வாங்க போறீங்க தெரிஞ்சு தான் கொடுத்தேன் அந்த 3 ரூபாய் நீங்க டிப்ஸா வச்சுக்கோங்க கொஞ்சம் நல்லங்க ஏன் பிரதர் எனக்கு என்ன கை முடமா இல்ல கால் முடமா எனக்கு எதுக்கு டிப்ஸ் 3 ரூபாய் அப்படி இல்லங்க நானும் உங்கள மாதிரி அடிமட்டத்துல இருந்து வந்தவன் ஒரு ரிக்ஷா தொழிலாளிக்கு பேசுறத விட 3 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா ஒரு ஹெல்ப்பா இருக்குமே நினைச்சேன் அப்படியே உங்க கருணையான உள்ளத்தை நான் பாராட்டுறேன் ஆனா அதே சமயம் அடுத்தவங்க கொள்கையிலயும் கொஞ்சம் கை வைக்காம பாத்துக்கங்க கொள்கையா ஆமா தன்னுடைய உழைப்பு என்னவோ அதுக்கு உண்டான ஊதியத்தை மட்டும் வாங்குறவன் தான் இந்த மாடசாமி 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைச்சாலும் சரி இல்ல இனாம கிடைச்சாலும் சரி அன்னைக்கு நைட் பூரா எனக்கு தூக்கமே வராது குடிங்க ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் வணக்கம் சார் யாரு மகாராஜா இல்லீங்களா என்ன பார்த்தா மகாராஜா மாதிரி தெரியலையா ஐயோ நீங்க படிக்கட்டு உட்கார்ந்து இருந்தீங்க அதோட தலையில கிரீடம் கூட வச்சுக்கல அதனால நான் யாரோ சாதாரண சிப்பாயின்னு நினைச்சிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா இரு இரு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நான் மகாராஜா அவ்வளவுதான் நீ இதான் வெங்கட சுப்பிரமணியமா ஆமாங்க மகாராஜா நீங்க பெரிய மனசோட அனுப்பி வச்ச 10000 ரூபாய் டிராஃப்ட் கிடைச்சது ரொம்ப நன்றி நான் இப்பவே டியூட்டிக்கு ரெடி டியூட்டி பாக்குறது இருக்கட்டும் முதல்ல நீ இந்த அரண்மனை நிலவரத்தை தெரிஞ்சுக்க நாயர் வாட்ச்மேன் கார்டனர் டிரைவர் எல்லாரும் வாங்கப்பா உனக்கு கீழே வேலை பாக்குறவங்கள முதல்ல உனக்கு அறிமுகப்படுத்தி வச்சிடறேன் சரிங்க நமஸ்காரம் நமஸ்காரம் குக் நாயர் நான் இன்னைக்கு புதுசா மேனேஜர் வராருன்னு சொன்னேன்ல அது இவர்தான் மிஸ்டர் வெங்கட சுப்பிரமணியம் ஏன் நாயர் உங்களுக்கு இங்க எத்தனை வருஷம் சர்வீஸ் ஆச்சு சர்வீஸோ நான் என்ன வேலைக்கு சேர்ந்தது எல்லாருமே இன்னைக்கு தான் வேலைக்கு சேர்ந்தீங்களா ஏன் மகாராஜா அப்படின்னா இத்தனை நாள் இந்த அரண்மனையில நீங்க மட்டும் தனியா தான் இருந்தீங்களா என்ன கிராஸ் பண்ணி கேள்வி கேட்காதப்பா நான் சொல்றத மட்டும் கேட்டுக்க இந்த அரண்மனையில இன்னும் ஒரு முக்கியமான ஆள் இருக்காங்க அவங்களே உனக்கு அறிமுகப்படுத்துறேன் அம்மா லக்ஷ்மி அம்மா இவங்க இவங்க நான் இந்த வீட்டுல வேலை பாக்குற பொண்ணு வணக்கம் வணக்கம் ஏன் மகாராஜா இந்த பொண்ணு கூட இன்னைக்கு தான் புதுசா வேலைக்கு சேர்ந்ததா இவங்க உண்டானது பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இந்த அரண்மனையில தான் ஓ அப்படின்னா இந்த பொண்ணோட அம்மா பாட்டி இவங்க எல்லாம் கூட இங்கேயே தான் வேலை பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாப்பா கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்க இருக்கிற வேலையை பார்த்து பண்ணிக்க என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு டென்ஷன் பண்ணாத நானே குழப்பத்துல இருக்கேன் டியர் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏதோ இங்க மேனேஜர் நீங்க எல்லாம் என்ன கீழ வேலை பாக்குறீங்க அப்படிங்கற ஃபீலிங்கே வேணாம் அவங்க உங்க வேலைய அவங்க கரெக்ட்டா பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஓகே சரியான ஓகே போய் அவங்க உங்க வேலைய பாருங்க 1 மினிட் நீ மட்டும் இங்க இரு உன்கிட்ட ஒரு சின்ன வேலை இருக்கு நாயர் நீங்க புறப்படலாம் இந்த பெண்குட்டி மட்டும் இவடையோ இல்ல அவங்க கிட்ட ஒரு சின்ன வேலை இருக்கு நீங்க போங்க அது சரி சரி மேனேஜர் போஸ்ட் இல்ல நீ எல்லாம் ஒரு பொண்ணுக்கு லட்சணமா பொண்ணா பிறந்தா ஒரு பொறுப்பு வச்சிருக்க வேண்டாம் ஆள் வளர்ந்த மட்டும் ஒரு மாதிரி வளர வேண்டாம் நான் என்ன தப்பு பண்ண என்ன தப்பு பண்ணியா என்ன தப்பு பண்ணேன்னு இது வரைக்கும் புரிஞ்சுக்காம இருக்க பாரு அதுதான் மிகப்பெரிய தப்பு எனக்கு வர ஆத்திரத்துக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்னு முதல்ல சொல்லு நீ பாட்டுக்கு அடிக்கிறே கிழ்ற இது என்னது கரெக்டா இந்த இடத்துல கிழிஞ்சிருக்கு இப்படி ஒரு கிழிஞ்ச புடவையோட நான் ஆம்பளை நிக்கிறதா நீ வரலாமா இது என்னது சாதாரண இடத்துல நீ புடவை இப்படி தூக்கி சொல்லி இருந்தா பரவாயில்ல நாங்க ஆம்பளை கீழே நின்றுக்கோம்ல நீ மாடியில இருந்து அப்படியே இறங்கி வர்றது புடவை கீழே இறக்கி விட வேண்டாம் இப்படி ஒரு கிழிஞ்ச புடவை கட்டிட்டு இருக்கிய உங்ககிட்ட வேற நல்ல புடவையே இல்லையா இருங்க நான் கட்ட மாட்டேன்னா என்ன என்கிட்ட இருக்கிறதுலயே கொஞ்சமா கிழிஞ்ச புடவை இது ஒண்ணுதான் என்னது உங்க குடும்பமே பரம்பரை பரம்பரை எங்க வேலை பாக்குறதா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மகாராஜா என்கிட்ட சொன்னாரு அந்தாலும் மட்டும் பல பலன்னு துணி போட்டுக்கிட்டு இருக்காரு உன்னை பத்தி கவனிக்கிறதே இல்லையா ஆமா உங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க போய் சேர்ந்துட்டாங்களா உன் சொந்த பந்தம் யாருமே இல்ல
அய்யோ சாரி லட்சுமி சாரி உன் நிலைமை தெரியாம உன்னை நான் அடிச்சிட்டேன் இங்க எல்லாம் கிள்ளி வச்சிட்டேன் நான் ஒரு 10 நிமிஷம் வந்துறேன் எந்த ஆம்பளை முன்னாலயும் போயிராத எங்க ஓரமா இரு எங்க போற வந்து சொல்றேன் அய்யோ இத பார் உன் கலருக்கு தகுந்த மாதிரி இருக்கறதுலயே காஸ்ட்லியான புடவையா தேடி புடிச்சு வாங்கிட்டு வந்தேன் ஒன்னு 150 ரூபாய் ரெண்டு புடவை வாங்கிட்டு வந்தேன் மொத்தம் 300 ரூபாய் வெச்சுக்கோ ரொம்ப தேங்க்ஸ் இட்ஸ் ஆல் ரைட் அடுத்த மாசம் சம்பளம் வாங்குனதும் அந்த 300 ரூபாய் திருப்பி கொடுத்துற இந்தயா என்னாச்சு ஏதோ மனிதாபிமானத்தோட குடுக்கறேன்னு நினைச்சு தேங்க்ஸ் சொன்னா நீ 300 ரூபாய் திருப்பி கேக்குற ஏய் மனிதாபிமானம் பாக்குறதுக்கு ஏன் மடி கனமா இருக்க வேண்டாம் நீ துரைக்கு நானும் ஓட்டாண்டி ஏனால உனக்கு என்ன தெரியும் கடைக்காரனுக்கு வாங்கும் போது என் மேல ஏதோ சந்தேகம் போலக்கு யோ திருப்பி கொடுத்தா வாங்க மாட்டேன்னு சொன்னா ப்ளீஸ் ஒரு புடவை வேணா நீ ஃப்ரீயா வெச்சுக்கோ ஒண்ணுக்கு மட்டும் 150 ரூபாய் கொடுத்துறேன் இது பார் கொடுத்த ரெண்டுச்சு ஃப்ரீயா கூட இல்லனா ஆள விடு சும்மா தொல்லை பண்ணிட்டு இருக்க அத வேலையில போறத எடுத்து நானா மடியில விட்டுட்டேன் என்ன முணங்கற ஒண்ணு இல்ல லட்சுமி நீ அடுத்த மாசமே 150 ரூபாய் கொடுக்கணும்ங்கறது இல்ல மாசம் மாசம் 50 னு சொல்லி 3 மாசத்துல கொடுத்தா போதும் 3 मंथ्स சரி பரவால்ல மாசம் 10 10 ரூபாய்னு சொல்லி 15 மாசத்துல திருப்பி கொடுக்கறியா 15 मंथ्स எந்த ஜென்மத்துல உன்ட பட்ட கடனோ உன கொட்டி அழுக வேண்டியது திருப்பதி உண்டி இல்ல போட்டதா நினைச்சுக்கிறேன் போ போய் சிங்க அடிச்சிட்டு வா அரண்மனை எல்லாம் சுத்திக்காம ஆரம்பமே காந்தி கணக்கா போச்சு கீழே எங்க இருக்காருன்னு பாத்துட்டு வரையா அவர் அப்பவே கார்ல வெளியே போயிட்டாரே நிச்சயமா தெரியுமா தெரியும் ஏ என்ன தேங்க் யூ தேங்க் யூ ஐயோ அடுத்தவங்க பெட் அவங்க பெர்மிஷன் இல்லாம இப்படி குதிச்சு ஆட்டம் போடுறியே தப்பு இல்ல தப்புதான் லட்சுமி மனசாட்சி உறுத்து தான் செய்யுது ஆனா முட்டை விட்ட கோழிக்கு தான் வலியோட வேதனை என்னன்னு தெரியும் இத்தனை நாளா லைஃப்ல நான் பட்ட கஷ்ட நஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல இங்க பாரு இனி இந்த ஜென்மத்துல நான் சம்பாதிச்சு இப்படி ஒரு கட்டளை வாங்க முடியுமா இல்ல படுத்தா தூங்க முடியுமா அதான் அங்க அப்ப ஒரே ஒரு தடவை உருண்டேன் லட்சுமி கொஞ்சம் இப்படி வா நீ ஒரு தடவை உருண்டு பொருள் எதுக்கு லட்சுமி இப்படி ஒரு பெட்ட பார்த்தா யாருக்கா இருந்தாலும் ஒரு தடவை படுத்து உருளாமேன்னு ஒரு ஆசை இருக்குதான் செய்யும் நான் உருண்டாச்சு நீ உருண்டுக்கோ வேண்டாம் வேண்டாம் எனக்கு ஒண்ணு அப்படி ஆசை இல்ல ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு தடவை உருள வேண்டாம்யா யோ எதுக்கு என்ன தள்ளி விட்ட லட்சுமி நான் மட்டும் உருண்டேன்னு வை நீ மகாராஜா கிட்ட போட்டு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இப்ப நீ உருண்டாச்சல்ல இனிமே அதுக்கான சந்தர்ப்பமே கிடையாது ராஜ வாழ்க்கைன்னா இதுதான் ராஜ வாழ்க்கை லட்சுமி அது என்னது அதே ஜாக்குசி அதுக்குள்ள இறங்கி படுத்துட்டா சுத்தி எல்லா பக்கமும் வந்து தண்ணி ஃபாஸ்டா உடம்புல மோதி மசாஜ் பண்ற மாதிரி சுத்தமா இருக்கும் ஓ வாட்டர் மசாஜ் ஐயோ காலையில நீ குளிச்சியா குளிச்சேன் இருந்தாலும் இதுக்காக இன்னொரு குளியல் போட்டுறேன் என்னது இந்த பேலஸ்ல எல்லாமே பெருசு பெருசா இருக்கே இத பார்த்தா ஹார்மோனி பெட்டி மாதிரியே தெரியல ஆள் படுத்துங்கற கட்டல் மாதிரி இருக்கு யோ ஹார்மோனி பெட்டியாது பியானோயா லட்சுமி ஒரு எம்காம் பட்டதாரிக்கு இது பியானோனு கூடவா தெரியாது வேலைக்கார பொண்ணு உனக்கு புரியற மாதிரி ஒரு எளிமையான பாஷையில சொன்ன தட்ஸ் ஆல் இப்ப பார் யோ என்னைய பண்ணிட்டு இருக்க நான் என்ன டியூன் வாசிட்டு இருக்கேன்னு தெரியலையா டியூனா ஃபாலோ பண்ணு புரியல டிங்கிரி டாங் டிங் அடிங்கிரி டாங் டிங் மாடத்திலே கன்னி மாடத்திலே ராணி பொண்ணு ஐயர் என்னையா என்னங்கறல கேளு இதான் நான் சொன்ன பாட்டு ஆமா நீ ஒரு சாதாரண வேலைக்கார பொண்ணு எப்படி இப்படி எல்லாம் அஸ்தர
இதுக்கு முன்னாடி நான் சர்ச்சில் வேலை பார்த்தேன். அங்க இருக்கிற